உடை சார்ந்த உணர்வு பூர்வமான செய்தி என்ன அப்படின்னு நேற்றைய பதிவில் பார்த்தோம். உடையும் கண்ணியமும் அப்படிங்கிற ஒரு புரிதல் நிச்சயமாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன் என்னுடைய பிள்ளைகளுக்கு. அம்மாக்களும் இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். பெண் பிள்ளைகளுக்காக அப்படின்னு மட்டும் இல்லை, ஆண் பிள்ளைகளினுடைய அம்மாக்களும் நிச்சயமாக இதை தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. உடையும் கண்ணியமும் அதனுடைய பார்வை எத்தகையதாக இருக்கணும் அப்படிங்கிறது. இந்த பதிவில் உடை குறித்த அறிவியல் என்ன சொல்லுது அப்படிங்கிற புரிதலை நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். நம்முடைய இந்த எல்லா பதிவுகளுமே டீனேஜ் பசங்களுக்கு, பதின் பருவ பிள்ளைகளுக்கானது. அந்த தொடக்க நிலையிலிருந்தே இவற்றை தெரிந்து கொள்வது மிகவும் நல்லது அப்படிங்கிறதுனால, நம்முடைய பாரம்பரியமான உடை, பாவடை தாவணி, சேலை கட்டுறது, இதெல்லாம் இன்றைக்கு வரைக்கும் இல்லை, என்றைக்குமே அதை அழிக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு மிகவும் பிடித்தமான உடைகள் வந்து சேலாணியரை தான். ஆனால் இன்றைக்கி இருக்க பிள்ளைங்களோட மனநிலை வந்து இந்த சேலை கட்டுறது அப்படிங்கிறது வந்து ஒரு விதமான நாகரிக குறைபாடு அப்படின்னு கருதுறாங்க. பாவடை தாவணியும் அப்படி தான், எனக்கு கட்டுறதுக்கு 2 மணி நேரம் ஆகும்ப்பா, எனக்கு அதெல்லாம் சரியே வராது, இங்கே இழுத்து விடணும், அங்கே இழுத்து விடணும், அச்சுச்சோ அதெல்லாம் வந்து நமக்கு கட்டுப்படி ஆகாது, நமக்கு ஃப்ரீயாக இருக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு. அது ஒரு விதமாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய செய்தி தான். நானே முதன்முறையாக சேலை அணிவதற்கான ஒரு சூழல், டீச்சர் ட்ரைனிங் போகும்போது சேலை தான் கட்டாய உடை. அப்போ அழுது கொண்டே நான் பயணப்பட்டேன். நான் டீச்சருக்கு படிக்க மாட்டேன் அப்படின்னு அழுதது இன்னும் நினைவில் இருக்குது. காரணம் என்னென்னா, சேலை கட்டிட்டு போகணும். சேலை கட்டுறது அப்படிங்கிறது ஒரு வயது முதிர்ந்த ஒரு தோற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி அது ஒரு நாகரிகமான உடை கிடையாதுங்கிற ஒரு புரிதல், அதற்கு முன்பு இருந்த ஒரு பொது சமூகம் கொடுத்திருந்த ஒரு புத்தி, கிராமத்தில் இருந்த ரொம்ப சாதாரணமான குக்கிராமங்களில் இருந்த எங்களுக்கு வரைக்கும் அந்த மாதிரியான செய்தி கடத்தப்பட்டிருக்கு. நான் சொல்கிறது 21 ஆண்டுகளுக்கு முன்பான நிலை. அப்போ இன்றைக்கி இருக்க பிள்ளைங்களுக்கு சொல்லவே வேண்டியதில்லை, அடுத்த தலைமுறை மிக 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 ஆழமாக இதை நம்ப தொடங்கிட்டாங்க. சாரிங்கிறது கம்ஃபர்ட் கிடையாது, பாவடை தாவணிங்கிறது கம்ஃபர்ட் கிடையாது. சரி, ஓகே, அதற்கு மாற்றாக என்ன ட்ரெஸ் வச்சுருக்காங்க? சுடிதார், டைட்ஸ், லெகின்ஸ், ஷார்ட்ஸ், இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் தான் இதற்கு மாற்றான உடைகளாக அணியப்படுது. அதுதான் ட்ரெண்டிங் அப்படின்னு. இன்னும் நிறைய ட்ரெஸ்ஸஸோட பேர் இருக்குது, எனக்கு தெரியலை அப்படின்னு வச்சுக்கலாம். எல்லாமே வந்து ஒரு இறுக்கமான உடைகளாக எல்லாத்தையும் ஓரளவுக்கு பார்க்க முடியுது, இந்த சல்வார் அது தவிர. அப்போ என்ன விதமான அறிவியலை இந்த உடை சார்ந்து தமிழ் கலாச்சாரம் அல்லது நம்முடைய நிலத்திற்கான இந்த சேலை, பாவடை தாவணி இதெல்லாம் கற்றுக் கொடுக்குது அப்படின்னா, காற்றோட்டமான ஒரு உடையாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதற்குள்ளே இருக்கிற அறிவியல் மிக நுட்பமானது. என்ன அப்படின்னா, பெண்மையினுடைய பெரிய மகத்துவம் தாய்மை என்று சொல்லப்படுது இல்லையா. ஒரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு பெரிய வரம் பெண்மைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா, நிறைய தவம் செஞ்சு வரம் வாங்கிட்டு வந்தால் தான் பெண் பிள்ளையாகவே பிறக்க முடியும் அப்படின்னு காலம் காலமாக பல செய்திகள் இருக்கு. ஒரே காரணம், ஒரு பெரும் காரணம் தாய்மை. ஒரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய கருப்பை என்ற ஒன்று ஒவ்வொரு பெண்ணினுடைய தொப்புளுக்கு கீழே அடிவயிற்று பகுதியில் இருக்குது. ஆமாம், அது 10-12 வயதிலிருந்தே அது தன்னுடைய வளர்ச்சியை தொடங்கக்கூடிய நிலைக்கு வரும். அப்போ தொப்புளை சுற்றி இருக்கிற பகுதிகளும் அடிவயிற்று பகுதியும் காற்றோட்டமான சூழலில் இருந்தால் தான் உடலினுடைய வெப்பநிலை சீராக இருக்கும், அல்லது அந்த உறுப்பினுடைய வெப்பநிலை சீராக இருக்கும். அப்படி இல்லாமல் போகும்போது வெப்பம் சார்ந்த பல வியாதிகள் வரத் தொடங்கும். அதனுடைய பெரிய அறிகுறி தான் இன்றைக்கி காற்றோட்டம் இல்லாத உடைகளை அணிய தொடங்கியதனுடைய ஆபத்து தான் யூட்ரஸ் ப்ராப்ளம்ஸ், நீர்க்கட்டிகள் வர்றது, இர்ரெகுலர் பீரியட்ஸ், இப்படி நிறைய பிரச்சனைகள் இதனால தான் அப்படின்னு ஒரு ஆய்வில் சொல்லப்படுது. இந்த காணொளிக்கான செய்தி சேகரிப்புக்காக இணையத்தை தேடின போது ஒரு பெரிய அதிர்ச்சி என்னன்னா, ஜீன்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஜீன்ஸ் அணிஞ்சிட்டு போகிற பெண்கள் வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க, ரொம்ப நாகரிகமான ஐடியாலஜியோடு இருப்பாங்க, ரொம்ப முற்போக்கான சிந்தனைகள் கொண்டவங்களாக இருப்பாங்க. அப்போ ஜீன்ஸ் போடுறவங்க, டைட் ஜீன்ஸ் போடுறவங்க வந்து ரொம்ப மாடர்ன் அண்ட் ட்ரெண்டிங் அப்படிங்கிற மாதிரியான கருத்தியல் இன்னைக்கு விதைக்கப்பட்டுச்சு, பரவிட்டு இருக்கு. ஆஸ்திரேலியாவில் ஒரு பெண் அந்த மாடர்னான இதே நிலைப்பாட்டில் இருந்தவங்க, தொடர்ந்து அலுவலக பணிகளில் இருந்தவங்க திடீர்னு கால் வீங்க ஆரம்பிச்சிருச்சு.
என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒரு காலகட்டத்தில் நெஞ்சரிச்சல் அதிகமாகி மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனால் எமர்ஜென்சியில் சேர்க்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துருச்சு. அவங்களோட பேண்ட்டை கழட்டவே முடியல, கால் வீங்கிருச்சு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது கடைசியில் அந்த பேண்ட்டை வந்து வெட்டி கத்தரிச்சு எடுத்து அதன் பிறகு அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கும்போது கால் வீங்கிருச்சு, இரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்டுருச்சு, என்ன சொல்கிறது, உணர்வற்ற ஒரு நிலை. ஊசியில் குத்தி பார்த்தா எந்த வழியும் இல்லை, உணர்வற்ற நிலைக்கு கால் பகுதி முழுவதும் போயிருச்சு, அதன் பிறகு நரம்பியல் முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு நரம்பியல் ஊசி போட்டு சிகிச்சை கொடுத்து 4 நாள் பெட்டில் வச்சதுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு இயல்பு நிலைக்கு திரும்பியிருக்காங்க. என்ன நடந்திருக்குங்கிறத பார்க்கும்போது நீங்கள் இறுக்கமான ஜீன்ஸ் போன்ற உடைகளை இடுப்பு பகுதிக்கு கீழே முழுவதும் இறுக்கமான ஜீன்ஸ் போல் எதை வேணுமானாலும் வச்சுக்கோங்களேன் பயன்படுத்தும் போது நரம்பியல் பிரச்சனை, சதை பிடிப்பு, காற்றோட்டம் இல்லாததுனால பல இஷ்யூஸ் வருது அப்படின்னு சொல்லி அந்த ரிசர்ச் வந்து ரொம்ப சில ஆதாரப்பூர்வமான செய்திகளோடு வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் தேடி படிங்க, இணையத்தில் தேடி படிங்க. அடுத்த தலைமுறை பிள்ளை எட்ஜ் கார்டு ரிங் கார்டு அப்படின்லாம் இன்றைக்கி எதுக்கு மார்க்கெட்டில் இவ்வளோ தூரம் அவங்களாம் பெரிய லாபகரமான ப்ராடக்ட்ஸாக விற்றுட்டுருக்காங்கன்னா என்ன காரணம்னா இதுவும் ஒரு காரணம். ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள்னு இல்லை, காற்றோட்டம் இல்லாத உடையை அணியக்கூடிய அனைத்திற்குள்ளும் இந்த பெரும் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. சரி, இவ்வளவு ஆபத்து இருக்குது, நான் அதையே தான் போட்டேன் ஆவேங்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, ஒரே விஷயம், நான் என்னை அழகாக காட்டிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதான். கம்ஃபர்ட் அப்படின்னா கண்டிப்பாக இறுக்கமான உடைகள் கம்ஃபர்ட்டாக எந்த ஒரு உயிரினத்திற்கும் இருக்க வாய்ப்பு கிடையாது. உடை அப்படிங்கிற உணர்வு, தன் மானத்தை மறைக்கணும் அப்படிங்கிற உணர்வு விலங்குகளுக்கு இல்லை, மனிதர்களுக்கு தான் இருக்கு. அந்த ஆறாம் அறிவினுடைய செயல்பாடு அப்படின்னா இறுக்கமான உடைகள் என்பது மிகப்பெரிய வியாதிகளின் தொடக்கம் அப்படின்னு சொல்லி எல்லா மருத்துவர்களும் எச்சரிக்கை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. தேடி படியுங்கள், குறிப்பாக பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உங்கள் பிள்ளைங்களுக்கு ஆரம்பத்திலேயே தொடக்க நிலையிலே உடை சார்ந்த விழிப்புணர்வை கொடுக்கும்போது எந்த பிள்ளையும் நான் சாக்கடைக்குள்ளே தான் போய் விழுவேன்னு வாலண்டரியாக விழ மாட்டாங்க. இந்த சமூகம், மீடியாவில் இருக்க செலிப்ரிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய பல தருதலைகள், மன்னிக்கணும், பல கோமாளிகள் இதை தான் வந்து ட்ரெண்டிங் ஆக்க விரும்புகிறாங்க. அது நம்ம பிள்ளைகளின் மூளைக்குள்ளே திணிக்கப்பட்டு கிடக்கு அப்படிங்கும்போது அது குறித்த விழிப்புணர்வு யார் சொல்லிக் கொடுக்க முடியும்? டீச்சர்ஸ் சொல்லிக் கொடுக்க முடியும், டீச்சர்ஸ் சொன்னால் கேட்குறதில்ல. அதுக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் தான். அதுவும் படித்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் கையில் இந்த பெரும் பொறுப்பு நிச்சயமாக இருக்குது. அதனால் இந்த உடை குறித்த அறிவியல் ரீதியான உண்மைகளை நிச்சயமாக நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். உங்கள் பிள்ளைகளுக்கு தொடர்ந்து வழிகாட்டுதலை செய்யணும். ரொம்ப சாதாரணமாக உங்களுக்கு புரியணும்னா இதை விட ஒரு உதாரணத்தை சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். சாக்ஸ் இறுக்கமாக போட்டிருக்காங்க, மேலே ஷூ கவர் பண்ணியிருக்காங்க, காற்றோட்டம் கிடையாது. நாள் முழுது வேலையை முடிச்சுட்டு வந்து அந்த சாக்ஸை கலட்டும் போது பக்கத்தில் இருக்கவங்க நல்லா உணரலாம், ஒரு அருமையான வாசனை வரும் இல்லையா உங்களுக்கு? அப்படி தான் சொல்லணும் இல்லை, ஒரு அருமையான வாசனை. அந்த சாக்ஸ் ஒரு வேளை துவைக்காமல் அங்கே கிடந்துச்சு அப்படின்னா அந்த அறையில் வந்து என்ன மாதிரியான துர்நாற்றம் இருக்கும்னு நான் சொல்ல வேண்டியதில்லை. இதுதான் உடல் முழுவதும் ஏற்படக்கூடிய அறிகுறி இறுக்கமான உடை அணியும் போது. அப்போ இறுக்கமான உடையை தேர்வு செய்கிற எல்லாருக்கும் ஒரு நாள் முழுதும் இறுக்கமாக அணிந்திருக்கக்கூடிய சாக்ஸ் நினைவுக்கு வரலாம் நிச்சயமாக. இப்போ வெளிநாட்டில் வந்து சுரங்கத்தில் வேலை செய்கிறவங்க, குளிர் பிரதேசங்களில் வேலை செய்கிறவங்களுடைய தேவைக்கு, அந்த சீதோஷனத்துக்கான தேவைக்காக வடிவமைக்கப்பட்டது தான். அதை கொண்டு வந்து நம்ம ஊரில் போட்டுட்டு மிக 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 ஒரு மோசமான முன்னுதாரணமாக இன்றைக்கி பெண்ணியம் என்ற பெயர்லையும் மாடர்ன் அப்படிங்கிற பெயர்லையும், எனக்கு இதுதான் கம்ஃபர்ட் அப்படிங்கிற பெயர்லையும் இவை முன்னிறுத்தப்பட்டு ஒரு பக்கம் திணிக்கப்பட்டு கொண்டிருக்கு. ஒருபோதும் கிடையாது. புடவையே கட்டினாலும் அதற்கான கண்ணியத்தோடு கட்டணும். இங்கே வந்து ஒரு 7-8 மடிப்பு வைக்கிறது, பின்னாடி வந்து டிசைனர் பிளவுஸ்ன்னு சொல்லி கூத்து பண்ணுறது இல்லை, என்னுடைய உடல் காட்சிக்கானது அல்ல அப்படிங்கிற கண்ணியத்தோடு அந்த உடையை வந்து நம்ம பயன்படுத்தணும். காற்றோட்டமான உடைகள், சேலைங்கிறத தாண்டி, பாவட தாவணிங்கிறத தாண்டி, சுடிதாரையே காற்றோட்டமாக பயன்படுத்தலாம். ஒரு காலத்தில் 25 ஆண்டுகளுக்கு முன்பாக நல்ல சுடிதார் வந்து மெட்டீரியல் எடுத்து அருமையான நல்ல லூஸ் பேண்ட் போட்டு சைட் ஓப்பன் வந்து கொஞ்சம் கீழே இறக்கி வச்சு ரொம்ப அற்புதமான உடை கலாச்சாரம் 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிராமங்கள், நகரம், அப்படி சிறுநகரம்னு இல்லாமல் ஒரு பொதுத்தளத்தில் அப்படி தான் இருந்துச்சு. இன்றைக்கி ரொம்ப மோசமாயிருச்சு இந்த லெகின்ஸ் கலாச்சாரம்.
நாமே நம்முடைய கருப்பையை வந்து மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போகக்கூடிய நிலையை தான் இந்த உடை சார்ந்த புரிதலில் கொண்டு வந்துட்டு இருக்கோம். அதனால் பிள்ளைகள் மாடர்ன் அப்படிங்கிறது நம்முடைய உடைகளில் இருக்கலாம், ஆனால் நம்முடைய உணர்வுக்குள்ளிருந்து வரக்கூடிய அறிவியல், முன்கூட்டிய எச்சரிக்கை, இது எல்லாமே தளர்வான காற்றோட்டமுள்ள உடைகளாக அதை பயன்படுத்துங்க அப்படிங்கிறத தான் இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்பக்கூடிய செய்தி. இது சார்ந்த நிறைய தரவுகள் இணையத்தில் இருக்குது. வளர்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இணையத்தை தொடர்ந்து பயன்படுத்துகிறீங்க. தேடி படித்து நம்முடைய இதயத்தில் படிந்திருக்கிற அழுக்குகளை தூர எறிவும். உடை என்ற இந்த உணர்வுபூர்வமான விஷயத்தை அறிவியல் பூர்வமாக எடுத்து அது சார்ந்த நோய்களிலிருந்து அடுத்த தலைமுறை விலகிக்கொள்ள வேண்டும், தவறான திணிப்புகளில் இருந்து தெளிவு பெற்று கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கும் இந்த பதிவு கொடுக்கக்கூடிய செய்தியாக இருக்கும்.